கோடையிலிருந்து எடுத்து ஜிஎஸ்டி மணி தயாரிக்கும் போது ஓரளவுக்கு வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு கர்நாடகாவில இருந்து கிளிங்கர் கொண்டு வந்து அந்த கிளிங்கர் நீங்க அரைக்கிறதுனால இங்க கண் எரிச்சல் தாங்க முடியல, போக வாழ முடியல, காவையெல்லாம் நிறுத்தி வச்சிருந்த கண்ணாடி சிமெண்ட் பூசுற மாதிரி ஆயிருக்கு. கார் கண்ணாடி மாத்திரைக்கு 20,000 ரூபாய் ஆகுது. ஒருத்தன் வீட்டுல கேட்டேன் என்னங்க சாப்பாடுன்னு, எங்க வீட்டுல எனக்குமே சிமெண்ட் சாப்பாடு தாங்க அப்படின்றான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு மதுக்கடையில் எடுத்து கொண்டு இருக்கிறது. மாசு கட்டுப்பாட்டு வாரியமே என்ன செய்கிறாய், உனக்கு மனசாட்சி இல்லையா? உன்னோட சொந்தங்கள் தானே, நீ இருந்த லஞ்ச பணத்தை வாங்கி சொகுசாக வாழ்ந்தால் உன்னுடைய வம்சங்கள் நல்லா இருக்க முடியுமா? இங்கு ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான பேர் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் தொழிற்சாலை வேண்டாம் என்று சொல்லுவது பாரதிய ஜனதா கட்சி இல்ல, ஆனா இந்த தொழிற்சாலை முழுக்க முழுக்க சட்டத்துக்கு புறமாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்க சட்டத்துக்கு புறமாக கிளிங்கர் இந்த ஊர்ல இருந்து கோரி எடுக்காம கிளிங்கர்